எங்கள் வீட்டு கருவேப்பிலை மரத்தில் பூ பூத்திருக்குது. இது வந்து வெற்றி பூ, இல்லை வெற்றி பூன்னு சொல்லுவாங்க. அழகுக்காக வச்சுருக்கிறது, வாசம் இருக்காது. இது ஆரஞ்சு கலரில் இருக்கிற இட்லி பூ. துளசி மரம், இது பிங்க் கலர்ல இருக்கிற இட்லி பூ. இது வந்து நந்தியாவட்டை. இது வந்து மல்லிப்பூ, அடுக்கு மல்லி. இது பவளமல்லி, எல்லா இலையும் உதிர்ந்துட்டு. இது வந்து திருவாத்தி, இதை வந்து தட்சிணாமூர்த்திக்கு மாலை கட்டி போடுவாங்க. இந்த திருவாத்தியோட இலையை பார்த்தீங்க அப்படின்னா தாமரை இலையோட மீனியேச்சர் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. இது வந்து மாதுளை மரம். இந்த மாதுளை மரத்தில் நிறையா பிஞ்சு வச்சிருக்கு, பார்த்தா தெரியும். இது செம்பருத்தம் மரம், பூவெல்லாம் பறிச்சாச்சு. அடுத்து இது கொன்றை மரம். இந்த கொன்றை, இது வந்து சிவப்பு கொன்றை மரம், மஞ்சள் கலர்லேயும் உண்டு. இது சிவப்பு கலர் கொன்றை வந்து சிவனுக்கு வைப்பாங்க. இந்த கொன்றை வந்து கொஞ்சம் முள்ளெல்லாம் இருக்கும், பறிக்கும்போது கேர்ஃபுல்லாக பறிக்கணும். இது எல்லாத்துக்கும் தெரியும், இது செவ்வரளி. இது சாதாரண மல்லிகைப்பூ. இது வந்து அரைநெல்லி மரம். இது வந்து மஞ்சள் அரளி, இல்லை தங்க அரளி அப்படின்னு சொல்ற இந்த மரம் உண்டு. இது பிச்சிப்பூ, ஐ மீன் ஜாதிப்பூ. இது தென்னங்கன்று, ரெண்டு தென்னங்கன்று வச்சிருக்கோம், அதில் ஒரு கண். இது இது வந்து கொய்யா மரம். ரெண்டு முருங்கை மரம் உண்டு. இது மாமரம், மாமரம் வச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது. வாழை கன்று வந்திருக்கு, இன்னொரு வாழை மரம் உண்டு. ஒரு மூணு ரோஸ் வெரைட்டி இருக்கு, மூணு நாலு ரோஸ் வெரைட்டி இருக்கு. இது வந்து செண்டு பூ செடி. இது வந்து வாழை மரம் தான். இது வந்து எட்வர்ட் ரோஸ், இல்லாட்டினா பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ரோஸ் வெரைட்டி. இது நாட்டு ரோஜா அப்படின்னு சொல்லுவாங்க. பரிஸ்டன்ஸ் இல்லதெல்லாம். இது செண்டு பூ, கல்யாண மாலை எல்லாம் கட்டும்போது யூஸ் பண்ணுறது. இது வந்து ஃபேண்டா கலரில் வரும் ரோஸ். அது இப்போ டோட்டலாக எங்கள் வீட்டு தோட்டத்தை பாருங்கள். Thank you. Thanks for watching.